நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மக்கள் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ்குமார் கோபாலன் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெருங்கிடுச்சு இதுல களம் காணக்கூடிய வேட்பாளர்களும் ஆட்சியாளர்களும் மக்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் நாங்கள் செய்து தரப்போகிறோம் அப்படிங்கிற வாக்குறுதிகளோட ஒரு பக்கம் காத்து கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவ்வளோ நாள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க நீங்கள் நிறைய திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க இன்னும் இது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த வேட்பாளர்களை ஆட்சியாளராக மாற்றக்கூடிய அதிகாரம் மிக்க மக்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக ஆட்சியாளர்கள் வேட்பாளர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு புது முயற்சி தான் நம்மளுடைய நிகழ்ச்சி இது மக்கள் குரல் இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில எந்த துறையைச் சேர்ந்தவங்க கோரிக்கைகளோட காத்துக் கொண்டிருக்கிறாங்க இதோ பார்க்கலாம் இந்தியாவின் மூன்று பக்கமும் சூழ்ந்துள்ள கடல் பாதுகாப்பு ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது தமிழகத்தில் மட்டும் ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு கடற்கரை காணப்படுகிறது மீன்பிடி தொழிலை சார்ந்து தமிழகத்தில் சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர் திமுக போது தமிழ்நாடு மீனவர்கள் சந்தித்த இடையூறுகள் கணக்கில் அடங்காதவை இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படும் நிகழ்வுகள் அதிகமாக நடைபெற்றன தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பயன்பாடு உள்ளிட்ட அனைத்திலும் தமிழக மீனவர்கள் பின்தங்கி இருந்தனர் இந்நிலையில் அதிமுக அரசு பதவியேற்ற பிறகு மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்களும் படகுகள் வாங்குவதற்கான பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மீனவர்கள் கடலுக்குள் தங்களது தகவல் தொடர்பை எளிதாக்கும் வகையில் அவர்களுக்கு வாக்கி டாக்கி வழங்கப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு சமயத்தில் மீனவர்கள் பாதுகாப்பாக கடலுக்குள் சென்று மீன்பிடிக்கவும் அவற்றை சந்தைகளில் விற்கவும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தமிழக அரசு அனுமதி வழங்கியது மேலும் கொரோனா நிவாரண நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது மீனவர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்குவதற்கு சுமார் எண்பது லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது இழுவலை படகுகளை பதினைந்து லட்சம் ரூபாய் மானியத்துடன் செவில் வலை படகுகளாக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதேபோல் அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் மீனவர்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏழை மீனவர்களுக்கு விலையில்லா வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விசைப்படுகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசலின் அளவு ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் லிட்டரிலிருந்து இருபதாயிரம் லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது நாட்டுப் படகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் அளவு ஆண்டுக்கு நான்காயிரம் லிட்டரிலிருந்து ஐந்தாயிரம் லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மானிய விலை மண்ணெண்ணெய் ஆண்டுக்கு மூன்றாயிரத்து நானூறு இருந்து நான்காயிரத்து ஐநூறு லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடனுதவி பெற ஏதுவாக கூட்டுறவு மீன்வள வங்கி ஏற்படுத்தப்படும் என்றும் விபத்தில் இருந்த மீனவர்களுக்கு நலவாரிய நிதியிலிருந்து வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த மீன் விற்பனை சந்தை ஏற்படுத்தப்படும் என்றும் ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை கடல் பொருள் ஏற்றுமதி மண்டலம் உருவாக்கப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு இன்னொரு பக்கம் உணவு ஒரு முக்கியமான பங்கு அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் இப்படி பல விஷயங்கள் ஒருங்கிணைந்த ஒரு துறைதான் மீனவத்துறை அப்படிப்பட்ட மீனவத்துறையை சேர்ந்து மீனவ மக்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகளோடு காத்துக் கொண்டிருக்கிறாங்க வணக்கம் ஒரு மீனவர் அப்படின்னா அவங்களுடைய வேலை என்ன பிரதான தொழில் என்ன ஒரு மீனவர்னா முதல் வந்து கட்டுமாறு வச்சுருந்தாங்க முன்னோர்கள்லாம் இப்போ நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போ போட்டு வச்சுட்டா என்ன செய்யணும் ஒரு பத்து பேர் ஆட்கள் வச்சு அது வந்து கடலுக்கு தொழிலுக்கு போவோம் நாங்கள் பாரம்பரியம் போகும்போது என்ன செய்வோம் நிறைய இந்த சடங்குலாம் பார்ப்போம் அதனால நாங்கள் என்ன செய்வோம் காலையில ஒரு ரெண்டு மணி மூணு மணி போவோம் யாருமே எங்கள் முகத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஓ அது மாதிரி போவோம் போயிட்டு தொழில் பண்ணுவோம் அங்கே வந்து எங்களோட சூழ்நிலை நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நீரோட்டம் வந்து அன்னைக்கு எங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா மீன் கிடைக்கும் அந்த நீரோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா மீன் சமயத்தில் கிடைக்காது எங்களுக்கு வலை போர்டுலாம் போயிடும் அது மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அதனால வந்து எங்களுடைய தொழில் வந்து எப்பயுமே நல்லது இருக்குன்னு நாங்கள் நினைக்க முடியாது ரெண்டுமே நடக்கும் ஓ அதனால ரொம்ப கஷ்டமான தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 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 நம்ம தமிழ்நாட்டில் பதிமூணு கடலோர மாவட்டம் இருக்கு இந்த பதிமூணு கடலோர மாவட்டத்திலையும் மீனவர்கள் மீன் பிடிக்கணும்னா எங்களுடைய மகளிர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எங்களால் தொழிலுக்கு போகவே முடியாது குறிப்பாக சிறு தொழிலுக்கு போகிற போகிறவங்க மட்டில் மீன் பிடிக்கணும்னா மட்டும் அந்த தூண்டையில் இற கொறுக்கிறது இற கட் பண்ணுறது எல்லாமே வந்து லேடிஸ் தான் கட் பண்ணுவாங்க அவங்க தான் இற கொறுப்பாங்க அவங்க தான் வந்து மட்டை சுற்றி வச்சு தருவாங்க எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கட்டுமரத்தில் எடுத்து வச்சு போய் மீன் பிடிக்கிறது மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மீனை விற்பனை செய்யறதும் எங்கள் மகளிர் தான் இங்கேயாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனவ பெண்கள் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்ரு கிலோமீட்டர் வரைக்கும் பஸ்ல இப்போ எடுத்துகிட்டு போறாங்க முன்னாடிலாம் தான் எடுத்துட்டு போய் மீன் வித்துட்டு வந்தாங்க எங்க அம்மாலாம் போய் எங்க பாட்டிலாம் போய் மீன் வித்துட்டு வந்துட்டு அவங்க கொண்டு வர கொண்டு வர உணவை வச்சு தான் எங்களுக்கு சாப்பாடு ஆக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாம் நாங்க இருந்து வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஃபிஷர் மேனுன்னு சொல்லிட்டு எங்களை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நாங்க ஒரு இடத்துல போயிட்டு நார்மலா இப்ப பேசுறோம் இப்படி தான் இதுதான் எங்க பேச்சு கிடையாது எங்களுக்குன்னு ஒரிஜினலிட்டின்னு ஒரு பேச்சு இருக்கு பேசுங்க நாங்கள் வந்து இல்லை ஒரு சண்டை போகிறோம் என்ன எங்களுக்கு வந்து துரோகம் பண்ண தெரியாது கடல் நாங்க பிஷர்மேன்ல எங்களுக்கு யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டோம் சண்டை போடுவோம் எங்களோட உண்மை வந்து சண்டை போடுவோம் யாரையும் யாரும் விட்டு கொடுத்துக்க மாட்டோம் ஒரு இடத்துக்கு போனா கூட நாங்க எங்களுடைய உரிமையா தான் கேட்பே தவிர்த்து சண்டை போட்டு கத்தி பிரச்சனை பார்த்த மீன்காரங்க இருக்காங்க அந்த இடத்துல பத்து பேருக்கு இடத்துல நாங்க தனியா தெரியும் எங்களோட வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இங்க வந்து நாங்க இந்த அளவுக்கு முன்னேறி இன்னைக்கு ஸ்டேஜ் போட்டு இன்னைக்கு லைட் போட்டு உக்காந்து பேசுறோம்னா இன்னைக்கு எங்களோட அம்மாவோட ஆட்சி எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குன்னு நாங்கள் பெருமையா சொல்லிக்கிறோம் கடலுக்குள்ள போறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க

அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் பயம் இல்ல ஆனா வர வரலாம் எதுனா போன் பண்ணா கொஞ்சம் பயமா இருக்கும் ஓகே 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 இப்ப அந்த வாக்கி டாக்கி குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிகேஷனே இல்ல ஒரு பயமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்ப நீங்க கடலுக்குள்ள இருக்கும் போது அங்க நீங்க சொன்னீங்களே அந்த புயல் இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது பெரிய ஹெவி மழை கூட இருக்கலாம் அதெல்லாம் இப்ப நம்ம அந்த வாக்கி டாக்கி இருக்கிறதால எந்த அளவுக்கு சுலபமா இருக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்கு நம்ம கொடுத்த அவங்க பக்கத்துல இருக்க போட்டு இது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது மாதிரி அங்க கொஞ்சம் ஆபத்தா இருக்கு போங்க போய் பாருங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படி தண்ணி கிண்ணி எதனா ஏற மாதிரி அவங்க போட்டுல அழைச்சிப்பாங்க நீங்க வந்துருங்க நம்ம போட்டா இன்னொரு போட்ட வச்சு கட்டி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 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 இப்ப அதனால நமக்கு ஒரு ஒரு விதமான பயம் இல்ல ஆமா பயம் இல்ல இப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கவர்மெண்ட்ல இருந்தே நம்மளுக்கு தராங்க அதனால ஒரு பயம் இல்ல மீன்பிடி தடைக்காலம் வரும் பொழுது நமக்கு வருமானம் இருக்காது ஏன்னா நம்ம கடலுக்குள்ள போக மாட்டோம் என்ன பண்றதுனே தெரியாது அதுக்கு என்னென்னலாம் அரசு சார்பில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சார் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பாக வந்து முதல்ல வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க கூட்டுறவு சங்கத்தில் அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அம்மா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாவாக தேசிய மீன் வரிசை சேமிப்பு நிவாரணத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதே போல் மீன்பிடி தடைக்காலம் வந்து ரூபாய் இரண்டாயிரமாக இருந்ததை வந்து மீன்பிடி குறை தடை காலத்தை வந்து இப்போ ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து மீன்பிடி குறைவுகால நிவாரண தொகை வந்து நாலாயிரம் ரூபாயாக இருந்ததை வந்து இப்போ மீன்பிடி குறைவுகால நிவாரணத்தை வந்து ரூபாய் ஐயாயிரம் ரூபாயும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் வந்து மீன்பிடி துறைமுகத்தை நூறு கோடி செலவில் வந்து இப்போ வந்து அறுநூறு எழுநூற்றம்பது விசைப்படுகை கட்ட வேண்டிய இடத்துல வந்து இப்போ ஆயிரத்து ஐநூறு விசைப்படுகை கட்டுற அளவுக்கு ஆயிரம் நூறு கோடி செலவுல வந்து துறைமுகத்தை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மனதார நன்றியை கொள்கின்றோம் இப்ப கொரோனா காலகட்டத்தில் மீனவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சீங்க அதுக்கு அரசு என்னெல்லாம் உங்களுக்கு உதவுனாங்க அத சொல்லுங்களேன் கொரோனா டைம்ல வந்து கூட்டுறவு சங்கத்தின் சார்பா வந்து இரண்டு முறை வந்து அரசு வந்து குற்ற சங்க மீனவர்களை பிரதிநிதிகளுக்கு மீனவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொரோனா டைமில் வந்து தொழிலுக்கு போயிட்டு இருந்தாங்க தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கப்போ கொரோனா டைமில் வந்து எப்படி ஒழுங்கு பொருத்து விற்கணும் எப்படி சமூக இடைவெளியோடு விற்கணும் அப்படின்றத வந்து எல்லா அரசும் சரிங்க காவல்துறையும் மீனவர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அரசும் வந்து மீனவர்களுக்கு என்ன எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அந்த வகையில் எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருந்து அவங்க மீனவருக்கு நல்ல உறுதுணையா இருந்தாங்க இப்போ வந்து பெண்கள் எல்லாருமே சொன்னது என்னன்னா நாங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப இருக்கிற இந்த வாழ்வாதாரம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய திட்டங்கள் அரசனுடைய திட்டங்கள் அப்படின்னாங்க இந்த பக்கம் நீங்க வேலைக்கு தொழிலுக்கு உள்ள போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு மீன் வியாபாரம் ஆகட்டும் இல்லை மீன் பிடிக்கிறதுக்காகட்டும் அதுக்கு மாண்புமிகு அம்மா வந்து இந்த டைம் வந்து நேரு ஸ்டேடியத்தில் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சி பணியை முதல்ல தொடங்கும்போது இந்த தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்றோன்னே அங்கே அவங்க பதவியேற்கும் போது ஏழு கோப்பில் கையெழுத்து போட்டாங்க அந்த ஏழு கோப்பில் ஒரு கோப்பு நாங்கள் யாருமே கேட்கல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த மக்களுமே கேட்கல மீன்பிடி குறைந்த காலத்தில் நாங்களே கணக்கிடலை ஆனால் அம்மா அவர்கள் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்க மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீன்பிடி குறைந்த காலம் நாகப்பட்டினத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நவம்பரு செப்டம்பரு அக்டோபர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கிழக்கு கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மூணாக பிரித்து மீன்பிடி குறைந்த காலம்னு அறிவிச்சு ஐயாயிரம் ரூபா உதவித்தொகைன்னு சொல்லி அந்த

முட்டம் கிராம மீன்பிடி துறைமுகம் முட்டம் கிராம மீன்பிடி துறைமுகத்தை இன்டர்நேஷனல் இல்ல உலக நாட்டிலே இப்படி ஒரு மீன்பிடி துறைமுகம் இல்ல அந்த அளவுக்கு கட்டி இந்தியாவிலேயே அந்நிய செலவானி எழுபதாயிரம் கோடி ரூபாயில நம்ம முதலிடத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் புதிய புதிய திறம துறைமுகங்களை கொண்டு வந்ததுனால இங்க இருந்து ஏற்றுமதியாக பதிமூணாயிரம் கோடி ரூபா இந்த ஆண்டு நம்ம வந்து அந்நிய செலவாணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படி முதலிடத்துல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் இது போக தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கு மீன்பிடி துறைமுகங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க மீன் ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கு பல வசதிகள் செய்து இருக்காங்க குறிப்பா என்ன ஏற்றுமதி பண்றதுக்கு என்னென்ன எல்லாம் டியூனா என்கிற மீன் ஜப்பான்ல இன்னைக்கு வந்து பதினேழு டாலர்ல இருந்து பதினெட்டு டாலர் விற்குது ஆனா இங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது காலில் ஆமா சார் எல்லாம் ஆழ்கடல நிறைய இருக்குது பல லட்சம் கோடி ரூபாய்க்கு பிடிக்கிற அளவுக்கு மீன் இருக்குது இந்த மீனை பிடிக்கிறது இந்திய மீனவர்கள் வந்து தகுதியான மீனவர்கள் இல்ல இந்திய மீனவர்களுக்கு அந்த படகுகள் இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா மான்முக அம்மா அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எழுதி ஏற குறைய ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயை வந்து வாங்கி வச்சிருக்காங்க ஆழ்கடல் மீன் பிடிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு படகுக்கும் பாக்ஸ் அலசந்தி மீனவர்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் சென்னை மீனவர்களுக்கு முப்பது லட்ச ரூபா மானியம் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து படகு கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துடுது கடற்கரை எல்லாம் இன்னைக்கு வந்து நவீனமயமாக்கப்பட்டிருக்குது அவர்கிட்ட கொடுங்களேன் ஒரே நிமிஷம் நம்ம இது டிரான்ஸ்பர் சொல்லுவாங்க அப்போ போனா இந்த கிஷான் திட்டத்துல கூட கர்நாடகாவில் கொடுத்தாங்க அது அந்த படவு எங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கருவி வந்து கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் அது எங்க மீனவ மக்களுக்கு அறிவு அது எங்க தலைமையில் கொடுத்துருக்காங்க அதனால என்ன என்ன பயன் இப்போ போட்டு வந்து கடலில் வந்து நீரோட்டத்தில் எங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்கா பார்ட்ரு அப்படிலாம் போயிடுச்சுன்னா நமக்கு நம்ம நம்ம கோர்ஸுக்காரலாம் தேடிட்டு இருக்கோம் எங்கே இப்போ அந்த கருவியை வச்சு பார்த்தாங்கன்னா இப்போ அந்த கருவி எங்கே இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அது மூலிமா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர் கிட்ட போய் போகும்போது அவங்களுக்கு எதனா தவிடுவாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க அதுக்கு அந்த கருவி ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே ஓகே ஏன் நமக்கான திட்டங்கள் இப்போ வந்து சேமிப்பு திட்டம் இந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் வந்து மீனக் கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருக்கு அவங்க மூலமா எல்லாம் நமக்கு என்னென்ன மாதிரியான இந்த சேவ் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா சார் அதான் வந்து தேசிய மீனவர் சேமிப்பு நிவாரண திட்டம் ஒன்னு இருக்கு அதுதான் வந்து மா எட்டு மாதத்துல வந்து ஒன்பது பத்து மாதத்துல வந்து நம்ம வந்து ஆயிரத்தி ரூபாய் நம்ம அந்த எட்டு மாசத்துல இல்லை ஒன் பத்து மாதத்தில் நம்ம செலுத்துறோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மாநில அரசு ஆயிரத்தி ரூபாவும் மத்திய அரசு ஆயிரத்து ரூபாவும் போட்டு நம்மளுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா அந்த சேமிப்பு அது கூட்டுற சங்கமாகவும் வழங்கக்கூடிய சேமிப்பு திட்டம் அது மட்டும்தான் இருக்குது இப்போது இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து இப்போ எங்களோட பிள்ளைங்க எங்கள் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து இப்போ மெரேன் நாட்டிகள் படிக்கிறது இப்போ மெரன் நாட்டிகளில் படிச்சாங்கன்னா கூட்டுறவு சங்க வாரியத்துல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் தராங்க வருஷத்துக்கு அப்புறம் வந்து டென்த் படிச்ச பசங்களுக்கும் டுவெல்த் படிச்ச பசங்களுக்கும் ஒரு ஒரு வகையில ஒரு ஒரு மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் ஒட்டுமொத்த தமிழகத்தில சேர்ந்த மீனவ சமுதாய மக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணும் உங்களுடைய சார்ந்த அமைச்சரே முன்னாடி அவர்கிட்ட போறாரு முன்வைக்க போறீங்க சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய துறை சார்ந்த மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க முதல்ல நீங்க நாங்க மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய போட்டுக்கு மானியம் வழங்குற மாதிரி சின்ன சின்ன ப பைப்பர் போட்டுகளுக்கும் மானியம் வழங்கினா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார் கண்டிப்பாக மானியம் இருக்குது ஏறக்கூட ஒரு 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 படகு அதாவது படகு எஃப்ஆர்பி படகு வலை அதே போன்று நம்முடைய அவுட்டோர் மிஷின் சொல்லக்கூடிய வெளிப்பொருத்து இயந்திரம் இது மூணுமே வந்து ஐந்து லட்ச ரூபாய் இது வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி அதாவது அறுபது சதவீதம் அளவுக்கு வந்து மத்திய மாநிலம் சொல்லி பங்கும் பெனிஃபிஷரி பயனாளுடைய பங்கு வந்து நாற்பது சதவீதம் அடிப்படையில் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து ஒட்டு மொத்தமாக இதனுடைய காஸ்ட் அதாவது ஒரு மதிப்பெண் நிலையில் ரெண்டு லட்ச ரூபா வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் போதும் மீதி வந்து மூணு லட்ச ரூபா வந்து மானியமாக வந்து அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து முந்நூறு படகுகள் வந்து சிறிய படகுகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வருங்காலத்தில் வந்து அதை அதிகப்படுத்த வேண்டிய அந்த நடவடிக்கை நிச்சயமாக அம்மாவுடைய அரசு எடுக்கும் என்று அந்த நம்பிக்கை தெரிவிக்கிறேன் நன்றி சார் அடுத்து தான் இன்னொரு கோரிக்கை இருக்குது உங்களுடைய கோரிக்கை அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு பணிவான வணக்கம் நம்ம மீனவ சமுதாய மக்கள் வந்து கந்து வட்டி மீற்று வட்டி அது வட்டிலாம் வாங்கிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு நகை கடன் வைக்கிற மாதிரி நம்ம மீனவ சமுதாய மக்களுக்கும் நகை கடன் கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் வைக்கிறதுக்கும் அப்புறம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உதவித்தொகையை கொடுத்தா நல்லாயிருக்கும் அதை நீங்கள் பரிசீலனை பண்ணி கொடுக்க மாதிரி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் அதாவது வந்து மீனவர் சமுதாயத்திற்கு பிரத்யோகமாகவே ஒரு தனி வங்கி ஏற்படுத்தப்படும் அப்படின்ற அந்த ஒரு உறுதியை கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து அதன்படி நாங்கள் வந்து மீனவர் சமுதாயத்துக்குரிய அந்த வங்கியை நாங்கள் ஏற்படுத்துவோம் உங்களுடைய கோரிக்கை வணக்கம்ண்ணா மீன்பிடி தடைக்காலத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் அந்த தடைக்கால நிவாரணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அது ஒரு பிரச்சனையும் அதில் இல்லை மீன்பிடி தொழில் சார்ந்தவங்க கூட்டு சங்கங்களில் உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நிவாரணங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் முதல்ல கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக உதவி இயக்குநர் பாருங்கள் கண்டிப்பாக வந்து அவர் வந்து வேண்டிய கைடன்ஸ் கொடுப்பார் ஸோ நீங்கள் வந்து அந்த தொழில் சார்ந்தவர்கள் தான் நிச்சயமாக உங்களை உறுப்பினராக சேர்த்து அதனுடைய பலன்கள் நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் அதனால் இதில் வந்து தடை எதுவும் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து மீனவர் மீன் மீனவர் கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து அதனுடைய பயன்களை அனுபவிக்கலாம் அடுத்தது ஐயா அவர்களுக்கு வணக்கம் இப்போது கல்லோரத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிட்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க அதில் சில சில அடிப்படுது பெரிய அடியும் படுது அதனால் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாலு ஆம்புலன்ஸ் நிற்க வச்சிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டுங்க வந்து அடிக்கடி தீப்பற்றி ஏறியுது கொஞ்சம் தீயணைப்புத்துறை ஒரு ரெண்டு வண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடுக்கடலையோ இல்லைனா அண்மை கடலையோ ஏற்படும் போது உடனடியாக தகவல் கிடைச்சா நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்முடைய மெரீன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கை வந்து எல்லா விதமான பணியும் செய்யணும்னு சொல்லிட்டு அரசு உத்தரவே பிறப்பிச்சிருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது நம்முடைய ஃபிஷிங் ஆபர் சென்னையிலேருந்து இங்கிருந்து ஃபயர் ஸ்டேஷன்னால் ஒரு கிலோமீட்டர் உடனடியாக வந்துடுவாங்க அதில் எந்த மாறுபட்ட இல்லை அதே போன்று ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலேயே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது உடனடியாக முதலுதவி தேவைன்னா கூட நம்முடைய பக்கத்துலேயே அம்மா மினி கிளினிக் இருக்குது எல்லாமே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ரெண்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது எந்த பிரச்சனையும் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை வந்து நல்ல கருத்து அது வந்து நிராகரிக்க முடியாது உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்ப ஒரு மெரைன் ஆம்புலன்ஸ் கூட வருங்காலத்தில் நம்ம போட்டதுக்கு உண்டான அந்த ஒரு யோசனையை நாங்கள் நிச்சயமாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் மாண்முக அமைச்சர்களுக்கு வணக்கம் எங்களுக்கு வந்து இந்த மீன்பிடி தடை காலத்தை அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வச்சு கொடுங்க மேற்கு கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் இருக்குது எங்களுக்கு பொருத்தமற்ற நேரத்தில் இருந்து இந்த ஏப்ரல் மேயை மாற்றி அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வச்சு கொடுக்கணும் சொல்லி அமைச்சர்கள கேட்டுக்கொள்ள மாநில அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரத்துக்குட்பட்ட விஷயங்கள் வந்து மாநில அரசு செய்யும் அதில் வந்து எந்த விதமான அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த கோரிக்கை வந்து ஒரு மூன்று மாதத்தில் வந்து மூன்று மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசுக்கும் நாங்கள் கடிதம் எழுதுவோம் ஒருமித்த கருத்து வருவதன் மூலமாக தான் இது வந்து ஒரு முடிவெட்ட முடியும் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை தான் மாநில அரசுடைய கருத்தும் உங்கள் கருத்தும் எங்கள் கருத்தும் ஒத்து தான் போகுது உங்களுடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் ஒன்று தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து மீண்டும் வந்து மத்திய அரசு வந்து வலியுறுத்தி அதன் மூலம் செயல்படுத்துவதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எட்டும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது சார் ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த பிஸி ஷெடியூலில் உங்களுடைய துறை சார்ந்த மக்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் செவி சாய்த்துருக்கிறீங்க தெளிவான விளக்கங்களையும் பதிலாக கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப நன்றி சார் இந்த சந்திப்பின் மூலம் நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகளை என்னோட இணைத்ததற்கு மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் தமிழக முழுக்க இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்களில் மிக முக்கியமான பிரதானமான தொழிலாக இருக்கக்கூடிய மீனவ தொழிலை செய்யக்கூடிய பலரும் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளையும் அவங்க பட்ட கஷ்டங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க இன்னும் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோரிக்கைகளை அரசுக்கு வைத்தா அவங்க எதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நேரடியாக இந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சரும் பதில் சொல்லியிருக்கிறாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாருக்கும் நன்றி என்றென்றும் ஒழிக்கும் இது மக்கள் குரல்